ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரம் ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காயை ஒரு மாசத்துக்கு வர மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேயா? இது வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டுக்காய்ங்க. இது வீட்டுக்காய்னா என்ன சொல்ல வரேன்னா, வந்து ரொம்ப மெலிசாக இருக்காது, உள்ளே வந்து அவ்வளோ ஃப்ளஷ் இருக்கும். இந்த காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு அம்மா தான் வந்து எங்களுக்கு கூட்டுட்டு போவாங்க எப்போவுமே. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான காய் இந்த காய் ஆக்சுவலாக. ஸோ இந்த காயை வந்து நல்லா கழுவிடுங்க. எல்லாத்தையுமே கழுவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணியே வச்சுருங்க. ஓகேயா? இது ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து டாட்லர்ஸ், சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குக் பண்ண டைம் இருக்காது, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தோன்னா குக் பண்ண டைம் இருக்காது இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேயா? அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மறுபடியும் வேணால் நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஒன்றா அவசியம் வந்து கிடையாது. ஓகேயா? வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கழுவிட்டு இதை டிஷ்யூ பேப்பரில் சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கோம். ஓகேயா? உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 minutes வந்து அதை காத்தாட கூட விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ 4 முருங்கைக்காவை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா? கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த பவுலில் வந்து நம்ம டிஷ்யூ போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வைக்கும் போது நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, கண்ணாடியை ப்ரிஃபர் பண்ணுங்கங்க. ஸ்டோரேஜுக்கு கண்ணாடி மாதிரி உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு யாருமே வர முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசிபி கூட இப்போ ஏதோ பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா, சப்போஸ் அதோட 3 நாளில் அது கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்ததுன்னா, இது கண்ணாடி பவுல் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து 6 days கூட கெட்டு போகாமல் சூப்பராக வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வர டிஷ்யூவை மடக்கி அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா, 1 month ஃப்ரிட்ஜில் இந்த ட்ரம் ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் அப்படியே இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே தராது. ஃபங்கஸ் அது இது ஒன்றுமே ஃபார்ம் பண்ணாத கிடையாது. இப்போ நீங்கள் சமைக்கும் போது டைரெக்டாக அப்படியே எடுத்து போட்டு குக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கழுவி வைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட்க்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஓகே? Thanks for watching. Subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.